கொரோனா வைரஸ் அறிகுறி தீவிரமடைந்ததால் பிரிட்டன் பிரதமர் பாரிஸ் ஜான்சன் தீவிர சிகிச்சை பிரிவுக்கு மாற்றப்பட்டுள்ளார். பிரிட்டன் நேரப்படி ஞாயிற்றுக்கிழமை மாலை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவர் வைரஸ் தாக்குதல் தீவிரமடைந்ததால் மருத்துவர்கள் ஆலோசனைக்கு பிறகு அவசர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்டுள்ளார். இதனை பிரிட்டன் பிரதமர் அலுவலகம் உறுதி செய்துள்ளது. அவருக்கு சிறந்த சிகிச்சை அளிக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிபிசி அரசியல் பிரிவு செய்தியாளர் கிறிஸ் மேஷன் திங்கட்கிழமை மதியம் பாரிஸ் ஜான்சனுக்கு ஆக்சிஜன் அளிக்கப்பட்டதாக தெரிவிக்கின்றார். அதே நேரம் வெண்டிலேட்டரில் பாரிஸ் ஜான்சன் சிகிச்சை பெறவில்லை. COVID-19 தொற்றுக்குள்ளான முதல் தலைவர், உலக நாடு ஒன்றின் அரசுக்கு தலைமை தாங்குபவர்களில் கொரோனா வைரசால் பாதிக்கப்பட்ட முதல் நபரான பிரிட்டன் பிரதமர் பாரிஸ் ஜான்சன் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். மார்ச் மாதம் 27ஆம் தேதி அவருக்கு கொரோனா தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். கடந்த 24 மணி நேரத்தில் எனக்கு லேசான அறிகுறிகள் தென்பட்டன. எனக்கு கொரோனா இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. என்னை நானே தனிமைப்படுத்திக் கொள்வேன். நாம் இந்த வைரசுக்கு எதிராக போராட காணொலி காட்சி சந்திப்புகள் மூலம் அரசு நடவடிக்கைகளுக்கு தலைமை ஏற்பேன் என அப்போது அவர் ட்விட்டரில் தெரிவித்திருந்தார். பிரிட்டன் சுகாதாரத்துறை செயலாளர் மெட் ஹான்காவும் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளது உறுதி செய்யப்பட்டுள்ளது. வீட்டில் தன்னைத்தானே தனிமைப்படுத்திக் கொண்டிருக்கின்றார் மேட். ஏற்கனவே பிரிட்டன் இளவரசர் சார்ஸுக்கு கொரோனா தொற்று இருப்பது கண்டறியப்பட்டு ஸ்காட்லாந்தில் தனிமைப்படுத்தப்பட்ட அவர் குணமடைந்தார். பிரிட்டன் ராணிக்கு பாரிஸ் ஜான்சன் குறித்த தகவல்கள் உடனுக்குடன் தெரிவிக்கப்படுவதாக பக்கிங்ஹாம் அரண்மனை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. தேவைப்படும் இடங்களில் பிரதமரின் பணிகளை மேற்கொள்ளுமாறு வெளியுறவுத்துறை செயலாளர் டொமினிக் ராபை பாரிஸ் கேட்டுக்கொண்டதாக செய்தி தொடர்பாளர் கூறுகிறார். ஐக்கிய ராஜ்யத்தில் கொரோனா. இங்கிலாந்து, ஸ்காட்லாந்து, வேல்ஸ் மற்றும் வடக்கு அயர்லாந்து பணிகளை உள்ளடக்கிய ஐக்கிய ராஜ்யத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் 439 பேர் கொரோனாவால் பலியாகியுள்ளனர். இதுவரை அங்கு 51,608 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். 5,373 பேர் பலியாகியுள்ளனர். அனுசரணை மற்றும் சூரிய மாநகரில் அத்தியாவசிய உணவுப் பொருட்களை மலிவு விலையில் பெற்றுக் கொள்ள இம்போர்ட் ஸ்டேஷன்.